Hi friends, welcome back to Weighty's Kitchen. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் பண்ண எக்ஸசைஸ் தான் வந்து இன்னைக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது இன்னைக்கு எக்ஸசைஸ் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா அப்பர் பாடி ஒர்க் அவுட் தாங்க. அப்பர் பாடி ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வார்ம் அப் பண்ணணும். எந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ வார்ம் அப் பண்ணணும். வார்ம் அப் பார்த்தீங்கன்னா 10 ரெப்ஸ் வந்து பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்பர் பாடி ஒர்க் அவுட் வந்து தம்பிள்ஸ் வச்சோ இல்லை வாட்டர் பாட்டில் வச்சோ நம்ம பண்ணலாம். நான் வந்து தம்பிள்ஸ் வச்சு தான் பண்ணுறேன். தம்பிள்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். 2 kg அளவுக்கு நான் தம்பிள்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் வீட்டிலேயே. ஆன்லைன் கிளாஸ்ன்றதுனால நான் வீட்டில் வாங்கி வச்சுட்டு செய்கிறேன். இந்த எக்ஸசைஸ்லாம் பார்க்குறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கலாம், பட் வந்து நம்ம செஞ்சோம்னா அவ்வளோ எஃபெக்டாக இருக்குதுங்க இந்த எக்ஸசைஸும். ஸ்வெட்டிங்கும் வந்து நல்லா ஆகுது. நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஸ்வெட்டிங் ஆகுது அந்தளவுக்கு நம்மளுக்கு வெயிட் லாஸ் கண்டிப்பாக ஆகுங்க. இந்த எக்ஸசைஸ் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 20-20 நான் பண்ணுவேன். 3 செட்டு பண்ணுவேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எந்த எக்ஸசைஸ் பண்ணால் வெயிட் லாஸ் ஆகும்னு தெரியாதவங்களுக்காக நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸசைஸ் பண்ணால் கண்டிப்பாக அப்பர் பாடி வெயிட் லாஸ் ஆகுங்க. அதாவது தொடர்ந்து நம்ம பண்ணணும். ஒரு நாள் அப்பர் பாடி, ஒரு நாள் லோவர் பாடி, ஒரு நாள் லெக்குக்கான ஒர்க் அவுட்டு, ஒரு நாள் கார்டியோ ஒர்க் அவுட்டு, அது மாதிரி மாற்றி மாற்றி நம்ம 1 வீக்குக்கு ஃபுல்லாக தொடர்ந்து பண்ணும்போது ஃபுல் பாடி ஒர்க்கும் வந்து 1 வீக்குக்கு தேவையான ஒர்க் அவுட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். நான் வந்து இன்றைக்கி அப்பர் பாடி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும்னா சொல்லுங்கள். டெய்லி எக்ஸசைஸும் நான் ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து டயட்டும் வந்து இன்னைக்கு என்னென்ன டயட் எடுத்துக்கிறேன், சாப்பாடு அப்படின்றது எல்லாமே வந்து நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். தொடர்ந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த எக்ஸசைஸ் பார்த்து நீங்கள் பண்ணாதவங்களாம் வந்து பண்ணுங்கள். அதுவும் 20-20 பண்ணுங்கள். 3 செட்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும். எக்ஸசைஸ் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெச்சஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு பெயின் எல்லாம் இல்லாத மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெச் பண்ணி முடித்த உடனே பார்த்திங்கன்னா பெயினே தெரியவே தெரியாது நம்மளுக்கு. நம்ம ஸ்ட்ரெச் பண்ணாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக பெயின் வந்து தெரியும். இந்த கைக்கெல்லாம் வந்து நம்ம தம்பிள்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறதுனாலும் நம்மளுக்கு நல்லா பெயின் தெரியும். அதனால் நம்ம ஸ்ட்ரெச்சஸ் வந்து பண்ணிட்டோம்னா பெயின் வந்து அந்தளவுக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெச்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. யார் எக்ஸசைஸ் பண்ணாலும் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி முடிச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் முடிச்சுட்டு நான் 1 கிளாஸ் வார்ம் வாட்டர், அதில் பார்த்திங்கன்னா 1 லெமன் ஃபுல்லாக புழிஞ்சு விட்டுருவேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேன், இதெல்லாம் ஆட் பண்ணி எப்போவுமே வெறும் வயிற்றில் ஃபஸ்ட்டு நான் குடிச்சிருவேன். குடித்து முடிச்சுட்டு 11:00 பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சூப் பார்த்திங்கன்னா கீரை கொஞ்சம், சின்ன வெங்காயம் 4, பூண்டு 1-3, தக்காளி 1/2, சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, அந்தே தண்ணி தாங்க, வேறு எந்த தண்ணியும் இல்லை. அந்த தண்ணியை வடிகட்டி அதை வச்சுட்டு இதை போட்டு மிக்சி ஜாரில் நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு உப்பு போட்டு அரைச்சிட்டு குடித்தோம்னாலே சூப்பராக இருக்குங்க டேஸ்ட். முருங்கைக்கீரை சூப்பு, இந்த கார்ன்ஃப்ளவர் அது இதுன்னு எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நேச்சுரலாக சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை சூப் வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. நான் குடிச்சிட்டு பார்த்துட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா 2 மந்தில் 6 kg அளவுக்கு நான் கம்மி பண்ணேன். இதெல்லாம் நான் குடிச்சு தான் நான் கம்மி பண்ணுறேன். 1 மந்த் வந்து கேப் விட்டுட்டேன். திரும்பவும் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். அந்த முருங்கைக்கீரை சூப் கூட பார்த்திங்கன்னா 8 பாதாம், 2 அக்ரூட்ஸும், 5 கிரேப்ஸு, அப்புறமேட்டுக்கு பிஸ்தா கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்து நான் சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்ச் பார்த்திங்கன்னா ஓட்ஸ் கஞ்சி கூட ஒரு முட்டை ஆம்லேட்டு, அதுக்கப்புறம் கீரை பொரியல். நான் இன்றைக்கி வெஜிடேபிள் வந்து செய்யலை, மத்தியானம் நைட்டுக்காக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். கீரை பொரியல் மட்டும் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சியா சீடு வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெதுவெதுப்பான தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு, அந்த ஊற வச்ச பிறகு பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துடும் அந்த சியா சீடும். அந்த சியா சீடை எடுத்து 1 வாட்டர் பாட்டில் தண்ணியில் வந்து நம்ம ஊற்றி வச்சுக்கிட்டு அப்பப்போ நம்ம சிப் பண்ணி குடிச்சிட்ருக்கும் போது, இல்லாட்டி சில பேர் பார்த்திங்கன்னா வெறும் வயிற்றுலையும் சியா சீட் சுடுத்தண்ணியில் குடிப்பாங்க. நான் அந்த மாதிரி இல்லை, 1 வாட்டர் பாட்டிலை ஊற்றி வச்சுட்டு அப்பப்போ நான் சிப் பண்ணி சாப்பிடுவேன். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா 4:00 பார்த்திங்கன்னா 1 சக்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கிட்டு அதை நான் அப்படியே சாப்பிட்ருவேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அதுக்கப்புறம் 5:30 போல் நான் க்ரீன் டீ குடிச்சிட்டேன். வேணும்னா க்ரீன் டீ பார்த்திங்கன்னா 3 கூட எடுத்துக்கலாம் 1 நாளைக்கு. அதுக்கப்புறம் வெஜிடேபிள் போட்டு முட்டை உடச்சி ஊற்றி நான் பொரியல் பண்ணி டின்னருக்கு எடுத்துக்கிட்டேன். இவ்வளோ தான் டின்னர் எனக்கு. இன்னியோட ஃபுட்டும் எக்ஸசைஸும் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் வர வீடியோவில் நான் டெய்லி என்ன டயட் ஃபுட் எடுத்துக்கிறேன், ப்ளஸ் வந்து என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறேன்ன்றது எல்லாமே வந்து வீடியோவை நான் அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.